வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடியில் 47வது தவசி திவிழா நடந்துட்டுருக்கு. ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் கிட்ட அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் ஜெயபாலங்கம்மா. நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? நான் வந்து சின்ன சோளத்துலேருந்து வரோம். உங்களுக்கு ஓங்காரக்குடியில் எப்படி தெரியுங்க? எனக்கு வந்து மூங்கான்னு ஒரு ஆசிரியர் மூலயமா தெரியும். அவர் தான் வந்து நீங்க கூட்டம் வந்தாருங்க. எனக்கு வந்து அப்போ வந்து ரொம்ப மனநிலை சரியில்லாத ஒரு மாதிரியா இருந்தேன். ஐயாவை பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத இப்போ நான் நல்லபடியா இருக்கேன். என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன். ஒரு 4 வருஷமா வந்துகிட்டு இருக்கேம்மா. சரிங்கய்யா, நீங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஆன்மீக ஸ்தலத்துக்கெல்லாம் போயிருப்பீங்க. ஆமா. அங்க இருக்கிறதுக்கும் துறையூர் ஓங்காரக்குடியிலுக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்கய்யா? என்ன வித்தியாசம் பாக்குறேன்னா, போற இடத்துல எல்லாம் நான் வந்து நிம்மதியா சாமி கும்பிட்டு வர்றதோட சரி, நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இங்க வந்ததுக்கு அப்புறமா தான். எல்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாத்தையும் நான் உணர்றேன். ஐயாவை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன். என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சந்தோஷமா இருக்கேன். சரிங்க ஐயா, ஐயாவை வந்து முருகப்பெருமானோட கல்கி அவதாரம்னு சொல்றாங்க, அதை நீங்க எப்படி உணர்ந்தீங்கன்னு மக்களுக்கு சொல்லுங்க. நான் ஐயாவே முருகனா தான் நினைக்கிறேன். எனக்குள்ள நிறைய மாற்றங்களை பார்த்ததுனால நான் ஐயாவை முருகனா நினைக்கிறேன். சரிங்க ஐயா, நீங்க ஐயாவை பத்தியும் ஓங்காரக்குடியில பத்தியும் உங்க உறவினர்கள் கிட்ட நண்பர்கள் கிட்ட எல்லாம் நிறைய பேர்த்திட்ட சொல்லியிருக்கேன். என்னால ஒரு 20-30 பேர் பக்கமா இங்க கூட்டு வந்திருக்கேன். நான் எல்லாம் வந்து பார்த்த மக்கள் என்ன சொல்றாங்க? பார்த்தவங்க எல்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குங்கிறாங்க. என்ன இல்லாம இப்ப நிறைய பேர் இங்க வராங்க. சரிங்க ஐயா, நீங்க அன்னதானம் அருட்கள் ஏதாவது வழங்கிட்டு இருக்கீங்களா? ஆமா, நாங்க வந்து தைப்பூசம்னா எப்பயுமே பண்ணுவோம். பாக்குற யாரு எது கேட்டாலும் உதவிகளை செய்வோம். சரிங்க ஐயா, உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.